ஆரவ் மச்சி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொன்னாங்க மச்சி, அவர் இன்டர்வியூல என்ன அவர் அப்படி பண்ணுவார்ல அப்படி பார்த்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வந்து பண்ண முடியுமாங்கண்ணே? அப்படி இல்லை, யாருமே பண்ண முடியாது. கமல் படம் வந்து தினம். ஹலோ வீட்டாக்கு சீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க கேர்ள்ஸ்க்கு ஒரு ட்ரீம் பாய், ஒரு சாக்லேட் பாய், ஒரு லவ்வபுள் பாய் சொல்லலாம். பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து இவரோட விஸ்வரூபமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஹரிஷ் கல்யாண் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. வணக்கம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ நான் கால் பண்ணுமா? யாரும் கால் பண்ணுறது? எஸ்டிஆருக்கு நான் கால் பண்ண முடியாது. இல்லை, எஸ்டிஆருக்குலாம் கால் பண்ண முடியாது. கால் இல்லை, அவர் அந்த என்ன பேச முடியும்? ஒரு 10 seconds பேசிட்டு வச்சுட்டு வரவர். ஆரவுக்கு கால் பண்ணலாமா? கால் பண்ணி என்ன சொல்கிறது? ஓகே. மச்சான், இது வேற யூ வீட்டில் டி நகரா? சரி சரி, இது நான் டி நகர் பக்கத்துலாம் இருந்தேன். வண்டி வந்து பிரேக் டவுனு. இது நான் இன்னொரு வண்டி, இது இனோவா பிஎம் எட்ரல்ல, அது வந்து என்னன்னா டயரு கொஞ்சம் மக்கர் பண்ணி இதுவாயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்து எது பக்கத்தில் இருக்கேன்னா, அந்த மன்னியவர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, புது ரெசிடென்சி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்தலேன்னு இருக்கும்ல, அதை பழைய இவர் நம்ம சிவாஜி சார் வீடு இருக்குல்ல, அந்த போக் ரோட். ஆ, போக் ரோட் அதோட அந்த பக்கத்தில் இருக்கேன். இப்போது யாராவது இருக்காங்களா இங்கே பக்கத்தில்? எதாவது தெரியுமா, எதாவது பண்ண முடியுமா? ரெக்கவரி பண்ணுறதுக்கா? ஆ, ரெக்கவரி பண்ணுறதுனாலும் ஓகே. இல்லை, வண்டியை நான் ஓரமாக பார்க் பண்ணிட்டு நான் வந்து லைக் என்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் அங்கேருந்து அப்புறம் டிரைவரு அந்த மாதிரி கூட நான் இது பண்ணுவேன். மச்சி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொன்னாங்க மச்சான், அவர் இன்டர்வியூல. அதான் பேசிட்டு இருக்கேன். போ, ஆரவுக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு இன்டர்வியூல. வி டாக்கீஸ் அவங்களோட யூடியூப் இன்டர்வியூ. ஓகே, இது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மச்சான். கிளம்பி கீழே கார் வரைக்கும் வந்துட்டேனா? நல்லவா மச்சா, நீ இப்ப நாட்டுக்கே தெரிஞ்சுச்சுல அது. சரி, அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. சரி மச்சான், இன்டர்வியூ முடிச்சுட்டு. இல்ல, ஆமா, அதனாலதான் எனக்கு தெரியும். நான் எப்பவுமே எல்லாரையும் காப்பாத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு எனக்கு. சரி, ஓகே ஓகே மச்சான். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, பை 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 பை. பார்த்தீங்களா, பொண்ணை பற்றி கேட்டுருக்கணுங்க. ஓவியா அப்படின்னு, ஓவியா அப்படின்ட்டு பேசியிருக்கணும். சரி பரவாயில்ல, விடுங்க. ஓவியா கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப பேசினாங்க அப்படின்னா மறந்துட்டு இருப்பாரு. நிறைய இன்டர்வியூஸ்ல போயிருப்பீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம், ரொம்ப இரிட்டேட் பண்ண க்வெஸ்சன் எதுனா இங்கே போனாலும் அதான் இதான் இந்த விஷயம் தான். யாரை லவ் பண்ணுறீங்க? அப்புறம் ஜூலி உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்களாமே, நீங்கள் ஜூலி கால் பண்ணுவீங்களாமே, இந்த மாதிரி கேள்வி. இல்லை, அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி அதாவது உண்மையே இல்லாத சும்மா அவங்க இது அது ஒரு விஷயம் கேள்விப்பட்டு ஒரு கேள்வி கேட்பாங்களா, அந்த மாதிரி விஷயம். ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஹரிஷ் கல்யாண் ஒன் வேர்ட். நான் அவ்வளோதான். நான் மோஸ்ட் யூஸ்டு பேட் வேர்ட். பிரதர், பேட் வேர்டுன்னு சொல்லிட்டு அதை நான் எப்படி இன்டர்வியூவில் சொல்கிறது? அதான் அது அந்த வார்த்தை தான். ஓகேண்ணா, எதை பார்த்தா பயம் ஹரிஷ் கல்யாண்? இது விஷயம், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை பண்ணாமல் நான் கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு
இது பண்ணுறதுனா எனக்கு கொஞ்சம் அது ஒரு என்னடா அது ஐயோ கரெக்டாக தப்பாக இது பண்ணிட்டு இருக்கோமா அது அப்படின்ற மாதிரி அது ஒரு பயம். ட்ரீம் டைரக்டர் ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் டக் கௌதம் மேனன் சார் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யா மோஸ்ட் எக்ஸைட்டிங் ரூம் அபவுட் யூ அதான் இந்த இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து இந்த கல்யாணம் மேட்டர்னு சொன்னது தான். ஆனால் பாருங்களா மாலை கையில் வச்சுட்டு இருந்தது தப்பா அப்படின்னு. ஒரு சூப்பர் ஹீரோஸ் பேர்ல சொல்லிட்டு வரோம்னா அந்த கேரக்டர்லாம் தமிழ் சினிமாவில் யார் பண்ண கரெக்டாக இருக்கும் சொல்றீங்களா? ஆ சரி சூப்பர்மேன், சூப்பர் தலைவர் ரஜினி சார், ரஜினி சார் பேட்மேன் அஜித் சார், அஜித் சார் அயன்மேன், Iron Man, Stylution, STR, Spider-Man, Spider-Man, Dhanush, Dhanush na? Hulk, Hulk, Vikram sir, Vikram sir, last time, Wonder Woman, Nayanthara, Nayanthara, okay, அப்புறம் following names la na solluven, avangalukku ungal face reaction neenga pannunga, Julie, Shakti, மிந்து நக்கலா பார்த்தேன். சம்டைம்ஸ் ஐ பிகம் டவுட்ஃபுல் அண்ட் அதனால் கொஞ்சம் அப்படியே பின்னாடி நிற்பேன். ஸோ அது உங்களை பற்றி யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் அது, ஏன்னா அது ரகசியம், அது அதனால தான் அது ரகசியமாக இருக்கு. ஒரு சின்ன ரகசியம் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்படி யாருக்குமே தெரியாத ரகசியம்லாம் இல்லை, யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம். சரி, உங்கள் ஃபேன்ஸ்க்கு தெரியாத ஏதாச்சும் ரகசியம்? ஓகே, ப்ராபப்ளி அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கான்சியஸாக இருப்பேன் சம்டைம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முடி வரல அப்படின்னா கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த ஒரு சின்ன ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது. ரேங்க் பிலோ தி நேம்ஸ் ஆக்டிங் வைஸ், அச்சோ சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அதர்வா பிரதர், எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரேங்கே வேணாம் பிரதர், எல்லாருமே நம்பர் ஒன் தான். எல்லாருமே எனக்கு ஆக்சுவலி எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்சவங்க தான். ஈவன் விஜய் சேதுபதினா அத்திரவா வரைக்கும் எல்லாருமே லைக் அவங்க அவங்க விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு எஸ்டிஆர் அண்ணனாக இருக்கட்டும், தனுஷ் அண்ணனாக இருக்கட்டும், அவங்களே சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சண்டை போட்டு வச்சிடக்கூடாது. சரியா, தலை தளபதி ரெண்டும் ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணு, இன்னொரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணு, ரெண்டு கண்ணும் வேணும். ரெண்டு கண்ணும் பின்னாடி ஒரு ஹீரோஸ் நேம் சொல்லிட்டே வரோம்னா, அவங்களோட பழைய படத்தை ரீமேக் பண்ணி நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த படம் சொல்லுங்க? ரஜினி சார், ரஜினி சார், தில்முள்ளு, தில்முள்ளு, கமல் சார், கமல் சார் இதெல்லாம் வந்து பண்ண முடியுமான்னு அப்படி இல்லை, யாருமே பண்ண முடியாது. கமல் சார் இது குரூப்பாக ஒரு ஒரு செட் உங்களுக்கு லவ் ஸ்டோரியெலாம் நல்லாயிருக்கும், இல்லை குரூப்பாக அதாவது ஒரு ஜாலியாக இருப்போம், பஞ்சு தந்துடும், நல்லாயிருக்கும். அது தலை படம் வந்து தீனா, இல்லை ஆசை தானே, நம்ம நாளைக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே, பிடிச்ச படம் அதனால சொன்னேன். தளபதி வந்து சச்சின், அது அது நான் சொல்லியிருக்கேன், அது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கேரக்டராக இருக்கும். ஆக்ஷனாக அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இது பண்ணோன்னா போக்கிரி பிடிக்கும், பட் போக்கிரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன். ஸோ இது வந்து ஆசை தானே தவிர அதை நான் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த இதனால் சொல்கிறேன், அது எல்லாமே வந்து கற்பனைக்கு உட்பட்டது. கஜினி, கஜினி நான் வந்து வந்து பயங்கரமாக படம் பார்க்கும்போதெல்லாம் ஐயோ செம்மையாக இருக்குது சஞ்சய் ராமசாமி கேரக்டர் அப்படின்லாம், அப்போ நான் லெவன்த் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படமும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பண்ணும் சத்தியமில்ல. ஓகே, கஜினி தான், கஜினி. ஓகே, ஒரு ஹீரோயினோட காசிப் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. கீர்த்தி சுரேஷ் சும்மா பிடிக்கும், வெரி க்யூட். ஸோ நல்ல பெரிய அதாவது
ஆல்ரெடி பெரிய ஹீரோயின், இவங்களே பெரிய ஹீரோயின் தான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதனால் அப்படி போனால் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுவே அதிகம் தான். பட் சரி ஓகே ஃபைன், அப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தேங்க்யூ. ஓ வி டாக்கீஸ் நேர்களாருக்கும் ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் வந்து என்னை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்தது இன்டர்வியூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெல்விஷர்ஸ் அண்ட் சினிமா ரசிகர்களாருக்கும் நன்றி. அடுத்தது வந்து இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். வி டாக்கீஸ் நேர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி. தேங்க்யூ.